Hey guys, welcome back to another video. So, OnePlus Nord CE-ல பார்த்தீங்கன்னா கேமிங் ரிவ்யூ பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம். ஸோ கேமிங் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் மேபி கேமிங் வந்து நல்லாயிருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் உண்மையிலே வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம டெஸ்ட் பண்ண போகிற கேம்லாம் பார்த்தீங்கன்னா பப்ஜியும் ஆஸ்பால்ட் 8 இந்த ரெண்டு கேம் மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ணலான்ற பிளானில் இருக்கும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது நிறைய பேர் வந்து இந்த கேமிங் ஃபோனான்னு நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இது நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆஸ்பால்ட் 9 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சவுண்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது சொல்லப்போனால். சேம் நம்ம இப்போ கேம் விளாண்டு பார்க்குறோம். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு சொல்லி நிறைய விஷயத்த சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால அடிக்கடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் காட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் போக மாட்டேங்குது. ஸோ ஆனால் கிளாரிட்டி வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எப்பவும் போல் இந்த கிராஃபிக்ஸில் ஒரு ஆஸ்பால்ட் 8னாலே பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிராஃபிக்ஸில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்க தான் செய்யும். பட் அந்த இஷ்யூ இதில் இருக்குது. பட் ஆனால் இருட்டில் போகும்போதும் அவ்வளோ பெருசாக டிஃப்ரெண்ட் தெரில. சிலத்துக்கு பிரைட்னஸ் வச்சு வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இதில் எதுவுமே பிரைட்னஸ் வச்சு பார்க்குற மாதிரி தெரில, கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ஸோ இதில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா கேம் விளாடும் போது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ உண்மையிலே இருந்துச்சுன்னா நான் இருந்துச்சுன்னு சொல்லிடுவேன் கரெக்டாக. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மேட்ச் மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு ஃபீல் ஆகணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தெர்மோமீட்டர் என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ தெர்மோமீட்டர் வச்சு பார்க்குறதோட நிலமை வேறு, ஸோ இதோட நிலமை கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ தெர்மோமீட்டரில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதா என்னன்ற கிளியராக தெரியும். பட் ஆனால் நம்ம கையில் வச்சு விளையாடும் போது உண்மையிலே ஹீட் ஃபீல் ஆகுதா நான் என்னோட டெஸ்டிங்காக தான் நான் பார்க்குறேன். பட் ஆனால் ஹீட் ஃபீல் ஆகுது லைட்டாக, ரொம்ப பெருசாலாம் இல்லை, லைட்டாக. பட் ஆனால் டிஸ்பிளே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆஸ்பால்ட் 8 ஓவரளவுக்கு ஓகே. ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா பப்ஜி. ஸோ பப்ஜி உண்மையிலே வந்து வெயிட்டாக இருக்குதா, இதை வந்து கேமிங் ஃபோனாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு செட்டிங்ஸ் உங்களுக்கு போய் காட்டுறேன். ஸோ காட்டும் போதே இந்த கேம் வந்து இந்த கேமுக்கான இந்த ஃபோனான்றதை நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கான்னு கேட்டிங்க. பட் ஆனால் நெட்ஒர்க் இஷ்யூ இன்ன வரைக்கும் நான் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ மேபி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதோட ஃபைனல் ரிவ்யூ, இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமான்றதுக்கான ஒரு ஃபைனல் ரிவ்யூ நான் பண்ணுவேன். ஸோ அதில் உங்களுக்கு கிளியராக நான் காட்டுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேம் இந்த ஃபோனை வச்சுட்டு நம்மளால் ஒரு கேமிங் சேனலோ இல்லைனா கேமிங்காகவோ இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் மாட்டேன் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ பாருங்கள். ஸோ செட்டிங்ஸில் போகிறோம், கிராஃபிக்ஸ் போகிறோம். ஸோ கிராஃபிக்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்மூத்தில் பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹை, அல்ட்ரா மட்டும்தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஹெச்டிஆர் சப்போர்ட் ஆகலை. பட் ஆனால் OnePlus Nord-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR சப்போர்ட் ஆகும். சேம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தில் உங்களுக்கு அல்ட்ரா தான் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகும். ஸோ அல்ட்ரா வரைக்கும் தான் இருக்குது. OnePlus Nord-ல பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வரைக்கும் தான் இருக்குது. சரி, OnePlus Nord C. ஸோ OnePlus Nord C-ல பார்த்தீங்கன்னா நமக்கு அல்ட்ரா வரைக்கும் தான் இருக்குது. ஸோ மேபி வந்து லேக் ஆகுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் கேம் விளாண்டது வரைக்குமே எனக்கு ஒரு பெருசாக ஒரு அஃபெக்ட் ஆகலை. ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு குயிக் மேட்ச் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அரினா மேட்ச் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நான் டவுன்லோட் பண்ணல, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம விளாண்டு பார்த்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் மேட்ச் மட்டும் விளாண்டு பார்த்தேன். ஸோ அரினாவோ மற்ற எந்த மேட்ச்சும் நான் விளாண்டு பார்க்கல. ஸோ இதில் நம்ம விளாண்டு பார்க்கலாம் உண்மையிலே வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்களே எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். இப்போதைக்கு நம்ம அரினா மேட்ச் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது நான் ஆல்ரெடி விளாண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனால் இதை வச்சு கேமிங் சேனலோ இல்லை கேமிங்கான ஃபோனோ நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. இது ஒரு ஆவரேஜான ஃபோன் தான். இதனால் இதை வச்சு நீங்கள் கேமிங் ரன் பண்ணலாம் இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 90 Hz ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்கல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ரிவியூவில் கொடுப்போம். ஸோ OnePlus Nord CE எனக்கு தெரிஞ்சு வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், OnePlus Nord 2 வரும், அந்த ஃபோன் நீங்கள் வாங்கிக்கோங்க, அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பட் இந்த ஃபோன் எனக்கு பிடிக்கல பர்சனலாக, நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஃபோனை டைரெக்டாக பார்க்கும் போது ஒரு நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்த மாதிரி தெரில. ஸோ கேமிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேமிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அல்ட்ரா வச்சுருக்கேன், ஒரு ஸ்மூத்தில் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரில. ஸோ ஃபஸ்ட்டு கில்லு நம்ம தான் போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் பப்ஜி விளாண்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு விளாட தெரியும். ஸோ மற்றபடி பெருசாலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம 3 kill நம்ம தான் போட்டிருக்கோம். ஸோ 5 kill நம்ம தான் போட்டிருக்கோம்.
ஸோ இதோட ஆறாவது கில். ஸோ நம்ம தான் வந்து 6-7 கில்லு போட்டிருக்கு. ஸோ இது மேபி வந்து நியூ பிளேயர்ஸ்னால இந்த மாதிரி கூட குயிக் அவுட் ஆகலாம். நான் ஒன்றும் ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, ஸோ ப்ரோ பிளேயர் நினச்சிக்காதீங்க நிறைய பேர். ஸோ இப்போதைக்கு நம்ம 6 கில் போட்டாச்சு. ஐயோ, ஓ மை காட். ஸோ நான் விளையாண்டு பார்க்கும்போது எனக்கு ஓரளவு பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப பெருசாக லேக் எதுவுமே ஃபீல் ஆகலை, ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கேமிங் ரிவ்யூ என்ன கேட்டிங்கன்னா, ஒன் ப்ளஸ் நாடை விட ஒன் ப்ளஸ் நாடு சிஇ கோர் எடிஷன், ஸோ மறந்துடக்கூடாது கோர் எடிஷன். ஸோ கோர் எடிஷன் கொஞ்சம் லோ எண்ட்டில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோனில் சிஇன்னு வச்சிருக்காங்க, ஏன்னா லோ எடிஷன். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடுக்கு கோர் எடிஷன்ங்கிறது கொஞ்சம் லோ எடிஷன். ஸோ 3.5mm ஜாக் இருக்குது. ஸோ இது ஒன் ப்ளஸ் நாடு தானே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதே நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ 3.5mm ஜாக் இருக்குது. ஸோ ஒன் ப்ளஸ் நாடு தான், ஒன் ப்ளஸ் நாட்லேயே சிஇ மொபைலு. ஸோ சிஇ மொபைலை பற்றி நமக்கு இப்போ ஒரு கேமிங் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான் கிளாரிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பேசிக் லெவலில் இருக்கிறவங்க கூட இந்த கேம் இந்த ஃபோன் வாங்கலாம். பட் ஆனால் இந்த ரேட்டுக்கு இந்த ஃபோன் ஒர்த்து கிடையாது, கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. இன்னும் ஒன் ப்ளஸ் நாடு நம்ம நிறைய குறை சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ ஒன் ப்ளஸ் நாடு சிஇன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஆவரேஜான ஃபோன் தான். ஸோ இந்த ஃபோன் வாங்கணுமா வேண்டாமான்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் இந்த ஃபோன் நீங்கள் வேண்டாம். ஸோ ஒன் ப்ளஸ் நாட் 2 நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன் ப்ளஸ் நாடு கேமிங் ரிவ்யூ இவ்வளோ தான். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கீங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் ப்ளஸ் நாடு தானா நாட் சிஇ தானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் உங்களுக்கு செட்டிங்ஸில் போய் நான் காட்டுறேன். ஸோ கன்ஃபார்மாக இது வந்து ஒன் ப்ளஸ் நாடு சிஇ தான். ஸோ எந்த ஒரு எடிட்டிங் கட்டிங் எதுவுமே பண்ணவே இல்லை, ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு டைரெக்டாக காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபோன் ஒன் ப்ளஸ் நாட் சிஇ. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை பை.